நீங்கள் வெள்ள அறிக்கை கொடுங்க எத்தனை கம்பெனி இங்கே வந்திருக்கு எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்குன்னு கேட்டால் அதை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு பயணமே நமக்கு சந்தேகத்தை தான் கொடுக்குது இவர் சொல்கிற அந்த சில பேர் கூட மீட் பண்ணுறாருன்னு ஃபோட்டோஸ் எல்லாம் வருது அங்கங்கே எடுக்கிறது யாருமே முக்கியமான நபரே கிடையாது ஒரு கம்பெனி பெரிய சிஇஓ பார்த்தாரா இல்லை யாரை பார்த்தாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இங்கே இருக்க போது என்ன மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க இதை பற்றின எந்த தகவலும் இல்லை அரசு பள்ளிகள் இது நடக்கல இதைத்தான் கவர்னர் சுட்டி காட்டுறது நீங்கள் அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு திறன் வளர்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோ தான் எண்பது பர்சன்ட் மாணவர்களான வந்து வேலைக்கே கிடைக்காம போயிடுத்து வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதற்கான தகுதியோ திறனோ அவர்களிடம் வளர்க்கவே இல்லை நம்ம ஸ்ரீக்கு இவங்க சைன் பண்ணாங்க பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக அவங்க வந்து ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க அதில் வந்து ஆறாயிரம் கோடி கொடுக்குறாங்க தமிழ்நாடு வந்து சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பின்வாங்கிறாங்க ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதாதேவர் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இன்வெஸ்டருக்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர்கள் டே பை டே அங்கேருந்து ஒரு விஷயங்களில் கொடுத்துட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளோ கோடியில் நம்ம ஒப்பந்தங்கள் கையை இருக்கு அப்படின்ட்டு ஸோ இது குறிப்பிடும் போது ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காரு இடைவிடாத முயற்சி மூலம் கனவுகளை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க மேடம் வெறும் கனவாகவே போயிடும் போல் இருக்குது நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு உங்கள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனவரியில் ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் ஏப்ரலில் ஒன்று நடந்தது இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தடவை ஒரு வெளியூர் போயிருந்தார் ஜப்பான் போயிருந்தார் துபாய் போயிருந்தார் அப்புறம் மற்ற பிற நாடு நாடுகளுக்கெல்லாம் போயிருந்தார் இதே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்காக தான் போயிருந்தார் ஆனால் என்ன ஒவ்வொரு தடவையும் அவர் குடும்பத்தோடவே போயிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேள்வி என்னென்ன இவர் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேர் அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எல்லாமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அதே கம்பெனிக்கிட்ட இங்கேயே பேசிடலாம் இவர் அங்கே போகணும்னு அவசியம் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த இன்வெஸ்டர் மீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா கம்பெனிஸும் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அறநூற்றி இருபத்தி ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் வெகு விரைவில் இதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் இந்த கம் இந்த இந்த அரசு என்ன சொல்லணும்னா எம்ஒயு அரசுனே சொல்லலாம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டே போகிறாங்க ஆனால் அது ரியலைசேஷன் ஆச்சான்றது தான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க தர முடியாதுன்றாங்க ஆனால் இதே ஸ்டாலின் அரசு முந்தைய அரசுக்கிட்ட வெள்ள அறிக்கை கேட்டுச்சு நீங்கள் இன்வெஸ்டர் மீட் நடத்திருக்கீங்க வெளில போயிருக்கீங்க இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க நீங்கள் எங்களுக்கு அதோட வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் இப்போ உங்கள் நீங்கள் வெள்ள அறிக்கை கொடுங்க எத்தனை கம்பெனிங்க வந்திருக்கு எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்குன்னு கேட்டால் அதை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு இது இந்த வெளிநாட்டு பயணமே நமக்கு சந்தேகத்தை தான் கொடுக்குது இது போக அந்த இந்த பயணத்தின் நடுவில் பார்த்திங்கன்னா இவர் சொல்கிற அந்த சில பேர் கூட மீட் பண்ணுறாருன்னு ஃபோட்டோஸ்லாம் வருது அங்கங்கே எடுக்கிறது யாருமே முக்கியமான நபரே கிடையாது ஒரு கம்பெனி பெரிய சிஇஓ பார்த்தாரா இல்லை யாரை பார்த்தாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இங்கே இருக்க போகுது என்ன மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க இதை பற்றின எந்த தகவலும் இல்லை இதனால் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த வெளிநாட்டு பயணத்தால் யாருக்கு லாபம் மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா வேலை வாய்ப்பு பெருகி இருக்கா அப்படிங்கிறது பார்த்தாலும் அதுக்கும் நமக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கறது என்னன்னா ஜப்பான் போனால் அங்கே இருக்கிற அந்த புல்லட் ட்ரெயினில் அவர் மனைவியோடு போகிறது இங்கே சைக்கிள் ஓட்டுறாரு இப்படி இது துபாய் போனார்னா அவர் குடும்பத்தோடு வந்து அவர் சந்தோஷமாக பல இடங்களுக்கு செல் இதைத்தான் நம்ம பார்க்குறமே தவிர ஒரு கான்கிரீட்டாக சாலிடாக இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா என்பதை பார்க்கும்போது அது எதுவுமே நடக்கல் இதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கும்போது இதனால் என்ன பலன் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைக்க போகுது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டு பாடத்திட்ட முறையை பற்றி ஒரு சர்ச்சையே கிளம்பியிருக்கேன் ஆளுநர் ரவி ஒரு கேள்விகளை முன்வைக்கிறது வைக்கிறாரு ஸோ இது குறித்து பார்த்தோன்னா அமைச்சராக இருந்தாலும் சரி உதயநிதி இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு கருத்தை ரெடியாக வச்சுட்டு தான் இருக்காங்க இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் முன்வைக்கிறாங்க ஸோ தொடர்ந்து இதுக்கான ரீசனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை இது எப்படி பார்க்குறீங்க மேடம் சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்களின் கல்வித்திறன் வளர்ந்துருக்கணும் ஆனால் அது வளரலை இப்போ சமீபத்தில் நடந்த தேசிய அளவிலான பாட இந்த இந்த பாடத்திட்டங்கள் எப்படி அமல்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறன் திறன் எப்படி வளர்ந்துருக்கு கணித திறன் மொழி திறன் இப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒரு தேர்வு நடந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நடந்தது அதில் வந்து தமிழ்நாட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி அதில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு மூன்றாவது படிக்கும் மாணவ மாணவனோ மாணவியாலையும் ஒரு எழுத்து கூட்டி கூட ஒரு வா வாசகம் வாசிக்க முடியல சேர்ந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் படிக்க முடியல தமிழ்லேயே படிக்க முடியலை நீங்கள் ஆங்கிலத்தை விட்டுருங்க தமிழில் படிக்க முடியலை அவர்களுக்கு வந்து தமிழ்லையே வந்து படிக்க முடியாத அளவுக்கு தான் அவர்களுடைய மொழித்திறன் இருக்குது அறிவு இருக்குது கணிதத்தை வந்து சொல்லவே வேண்டாம் ஒரு சிங்கிள் டிஜிட் வந்து அவங்களால் ஆட் பண்ண முடியலை ரொம்ப மோசமான திறனாக இருந்தது நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுடைய இந்த திறன் வந்து பார்த்திங்கன்னா கணிதத்திறன் மூடித்திறன் அறிவியல் திறன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் வந்து உண்மை இப்போ நான் நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் த தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்து தான் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்கன்னு உண்மை தான் ஆனால் அவங்க படித்தது வந்து இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு திட்டத்தில் பாடத்திட்டத்தில் மெட்ரிகுலேஷன் போர்டெல்லாம் இருந்தது அப்ப அந்த பாடத்திட்டத்துல படித்தவங்க அவங்க எல்லாருமே ஆனா இன்று வந்து அப்படி கிடையாது அதே பாடத்திட்டம் இப்ப இருக்கான்னா கிடையவே கிடையாது உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து மாறிட்டுருக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான திறன்கள்னு சிலது கொடுத்துருக்காங்க அது மாணவர்களுக்கு தேவை அதில் முக்கியமானதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு சொல்லலாம் அந்த மொழி அறிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி பேசுறது அதுன்றது ஒரு கலை அது 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 ரொம்ப முக்கியம் இருக்குது அது போக நின்று பிற திறன்களும் தேவைப்படுது வெறும் நீங்கள் பாடத்தை மட்டுமே படித்த மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு போய் ஒப்பிக்கிறது கிடையாது இனிமே வந்து அது செல்லுபடியும் ஆகாது ஆனால் நமக்கு நம்மளுடைய மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல்ஸ் அதை பார்த்துக்குவாங்க ஏன்னா ஃபீஸ்க்கு பே பண்ணுறதுனால முக்கால்வாசி சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது அதற்கப்புறம் ஸ்டேட் போர்ட் பள்ளிகள் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அதற்கான தனிப்பட்ட அதாவது அரசோட புத்தகங்களை வாங்கினா கூட நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் அதுக்கான ட்ரைனிங்ஸு ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே கொடுத்துறாங்க அரசு பள்ளியில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இதுதான் நம்மளுடைய கேள்வி நம் தனியார் பள்ளிக்கே போகவே வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு திறன் வளர்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோ தான் இருக்குது அரசு பள்ளிகளில் இது நடக்கல இதைத்தான் கவர்னர் சுட்டி காட்டுறார் அதை சுட்டி காட்டுனா நீங்கள் அதை சரி செய்யணும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெறும் மனப்பாடம் செஞ்சு வாந்தி எடுக்கிற மாதிரி சிலபஸ் தான் வச்சுருக்காங்களே தவிர ஒரு ஹையரோட திங்கிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க ஒரு உயர்திறன் கேள்விகள் உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கா இல்லை மாணவர்கள் வந்து க்ரியேட்டிவாக ஆன்சர் பண்ணுறதுக்கு அவர்கள் சிந்திச்சு சுயமாக பதில் சொல்வதற்கான கேள்விகள் இருக்குதா இல்லை கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்க்குறது அளவுக்கு இருக்குதா இல்லை ப்ராப்ளம் சால்விங் லாஜிக்கல் ரீசனிங் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரியான பதில்களை கொடுப்பதற்கான கேள்விகளே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா உங்கள் பாடத்திட்டத்தில் அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து சிறந்ததாக இப்போ சமீபத்தில் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்புறம் என்னெல்லாம் மாறியிருக்கணும் இதுதான் நீங்கள் பெருசு பெருசாக வந்து பேப்பர் ஃபி ஃபில்லிங்னு சொல்லுவாங்க பக்கங்களை நிரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா ஐந்து நான்கு பதிலில் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா நிறையவே யோசிக்கணும் சிந்திக்கணும் உலகளவில் இது நடந்துட்டுருக்குது இந்த மாதிரி பரீட்சைகள் தேர்வுகள் தான் நடக்குது அதற்கு நம் மாணவர்கள் ரெடியாக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் வந்து நீட் தேர்வை எதிர்த்து இவங்க போகிறான்னாங்கன்னா இதுக்கு தான் ஏன்னா இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க இந்த மனப்பாடம் செஞ்சு உருவேற்றி போய் எழுதுறதான் பரிட்சைன்னு நினைக்கிறாங்களே தவிர யோசித்து சிந்திச்சு ஒரு ஸ்கில் பேஸ்டாக ஆன்சர் பண்ணணும் ஸ்கில் பேஸ்ட் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணணுன்றது உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அந்த தேர்வில் நம் மாணவர்கள் வந்து தேர்வாகலைன்றது தான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறது நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கண்டென்ட்டை குறைச்சிருக்கிறாங்க அவங்க தேவையானதை படித்தா போதும் இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்களை மாணவர்களை படிக்க நம்ம வந்து வற்புறுத்துகிறோம் அது நம்மளோட தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்குது ஏற்கனவே காலாவாதி ஆகி போன அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்திகள் அது தேவையில்லை கணக்கு கணிதத்துலேயும் எவ்வளோ முன்னேறி வந்துட்டோம் அதுல வந்து இன்றைக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு என்ன தேவை பாடத்தை புதிதாக வந்துள்ள பாடத்திட்டங்கள் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏஆராக இருக்கட்டும் ஆகுமெண்டட் ரியாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை இன்னும் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு அந்த நான் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் ஆனால் நிறைய உங்களுக்கு பாடங்கள் வந்து இப்போ புதுசு புதுசாக நிறைய வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கு மாணவர்களுக்கு அதுதான் தேவை அந்த பாடங்களை உங்கள் பாடத்திட்டத்தில் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்களா இன்றைக்கு படிக்கும் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டுருக்காங்க அன்றைக்கு என்ன படித்தாங்களோ அதே தான் திருப்பி திருப்பி படிக்கிறாங்க அதையும் வந்து ஒழுங்காக படிக்கிறாங்களான்னா இல்லை இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுத்து நீங்கள் படிக்க சொல்கிறீங்களே தவிர அதில் வருவதை வந்து மனப்பாடம் செய்வதை விட அதை புரிந்து அறிந்து அவர்களால் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமானா இல்லை அவர்களால் வந்து ஒரு கேள்விக்கு தாங்களாகவே வந்து ஒரு அவர்களுடைய முடியால் இல்லாட்டி அவர்களுடைய முடித்திறனால் அதை வெளிப்படுத்த முடியுமா எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் அது இருக்கா நம் மாணவர்களுக்கு இல்லை இது எதுவுமே பண்ண முடியாத ஒரு மாணவர் இந்த ஜெனரேஷனை நீங்க உருவாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க பாடத்திட்டம் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் இன்னொன்று காலேஜஸில் இதே பள்ளி மாணவர்கள் காலேஜ் போறாங்க அங்கேயும் இதே பிரச்சனை இருக்கு காலேஜில் வந்து சொல்லவே வேண்டாம் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் அவங்களோட நிலமை என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளிவரும் மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க எப்படி வந்து வேலைக்கு போக முடியுது ஸோ எம்ப்ளாயபிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது எண்பது பர்சன்ட் மாணவர்களால் எம் வந்து வேலைக்கே கிடைக்காம போயிடுத்து வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதற்கான தகுதியோ திறனோ அவர்களிடம் வளர்க்கவே இல்லை நாம இதெல்லாம் தான் உண்மையில் ரியாலிட்டி இதை வந்து சொன்னோம்னால் இவங்களுக்கு கோவம் வருது கோபம் வருதில் ஒன்றும் இல்லை நீங்கள் சரி பண்ணு உண்மையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பள்ளி கல்வித்துறை வந்து நிறைய கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது இங்கே வந்து கல்வியை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறதே தவிர ஒரு வருங்கால சந்ததியை உருவாக்கும் ஒரு துறை வந்து எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படலை மாடல் ஸ்கூல் தேர்ந்தெடுத்துருக்கீங்க நான் முதல்வர் திட்டம்னு கொண்டு வரீங்க எல்லாம் சரி ஆனால் அந்த குறிப்பிட்ட சில ப கொஞ்சம் மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவோம் அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் அவங்க எந்த ஜாதி மதம் இல்லை அவர்களோட பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் இல்லை அவனுடைய படிக்கும் திறன் கல்வி அவனுடைய படிக்கும் திறன் சொல்லலாம் இல்லை என்ன சொல்கிறது இந்த அவங்களுடைய நாலேஜ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் சில பேர் அதிகமாக இருக்கும் சில பேர் கம்மியாக இருக்கும் அப்படி எதுவுமே எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே இங்கே அதுதான் உண்மை இதை எப்படி நீங்கள் சரி செய்யப்படுங்க இன்றைக்கும் நமக்கு வந்து எண்பது மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பற்றாக்குறை பயங்கரமாக இருக்குது ஆசிரியர்கள ஆசிரியர்களோட ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா தகுதியான ஆசிரியர்களை நாம் நியமி நியமிக்கவும் இல்லை அவர்களை தேர்ந்தெடுக்கவும் இல்லை நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வந்து கல்வித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க வருங்காலத்தை சந்ததிகர்களுக்காக நம்ம ஒதுக்கும் ப பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல இது போக நீங்க கொடுக்குறது என்ன ஃப்ரீயா சைக்கிள் தரோன்றீங்க ஃப்ரீயா லேப்டாப் தரோன்றீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறோன்றீங்க இதுவா நம்மளுடைய தேவை இல்லை தகுதியான ஆசிரியர்கள் சரியான பாடத்திட்டம் சரியான மாணவர்கள் வந்து மாணவர்களுக்கான நேரம் அதற்கு அவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அரசு பள்ளிக்கூடங்கள் சரியான டாய்லெட் பாத்ரூம் கிடையாது ஆச ம வகுப்பறைகள் கிடையாது வசதிகள் கிடையாது இப்படி தான் இன்றைக்கும் நம்ம கிராமங்கள்லையோ இல்லை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிராம ஆரம்ப ப பள்ளிகள்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே தெரியும் நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து மோசமான பில்டிங்கில் வந்து இயங்கிட்டுருக்கு இதெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் எப்படி வந்து நீ உங்கள் கல்வி வந்து ச நல்ல இருக்குன்னு சொல்ல முடியும் தனிப்பட்ட மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு எங்கேயோ காலேஜில் படிச்சுட்டு அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க அரசு பள்ளிகளில் படிச்சவங்க இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா தான் ஏதோ கஷ்டப்பட்டு வெளியில் வராங்களே தவிர மொத்தமாக எல்லா மாணவர்களுக்கும் சரிசமமாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அதில் பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த சாய்ஸ் இல்லாமல் போயிடுது நல்ல ஒரு கல்வி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஸ்ரீக்கு இவங்க சைன் பண்ணாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒதுக்கீடு பண்ணுது ஒவ்வொரு மாண மாவட்டத்திற்கும் பள்ளிகளை வந்து திறன் அதை பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக அவங்க வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து ஆறாயிரம் கோடி அப்படி கொடுக்குறாங்க அதில் முக்கால்வாசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கால்வாசி ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதுக்கு கொடுப்பாங்க அதை கேட்டப்ப நிறைய மாநிலங்கள் வந்து கையெழுத்து போட்டு அதை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு வந்து சரின்னு சொல்லிடுறாங்க நாங்கள் பிஎம்சிக்கு ஒத்துக்கிறோன்னு அதுக்கப்புறம் பின்வாங்கிறாங்க நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எது இதை ஏற்காமல் எப்படி இருக்க முடியும் அதை ஏற்றுக்கிட்டால் தானே நீங்கள் சரின்னே சொல்ல முடியும் ஸோ அவங்க இரட்டை வேடம் போடும்போது என்ன ஆகுது இதில் பாதிக்கப்படுவது மாணவர்கள் தான் மாணவர்களின் நலனை யோசித்தாவது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் ச வந்து கையெழுத்து போடுறதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க மும்மோடி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற ஆனால் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு உங்கள் சாய்ஸில் விட்டுடுறோம் நீ இருமொழி வச்சுக்கிட்டாலும் சரி மும்மொழி வச்சுக்கிட்டாலும் சரி நீ ஏதோ பண்ணிக்கோன்ட்டு ஆனால் அவர்கள் சொல்லும் சில சில கோட்பாடுகளை கொடுத்துருக்கிறார்கள் அதில் வந்து எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திறன் வளர்ப்புக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கை அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க அதாவது உங்களுக்கு அறிவியல் கூடங்களை வந்து பள்ளிக்கூட் பள்ளிகளில் வந்து நிறுவுவதற்கு தனியாக வந்து அவங்க காசு கொடுத்துட்ருக்குறாங்க த தனியாக ஃபண்டிங்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலாம்ல ஆனால் இதுலேயும் ஒரு அரசியலை புகுத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு கவர்னர் ஆளுநர் வந்து இதை சுட்டுக் போது அதை ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்டு நீங்கள் சரி பண்ணுவதை விடுத்து அவரை விமர்சனம் செய்கிறீர்கள் கல்வி கல்வித்துறையை பற்றி தெரியாதவங்க கல்விக் கொள்கையை பற்றி தெரியாதவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கல்வியாளர் மாதிரி அதை விமர்சனம் செய்து கொண்டு இருப்பதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது வருங்கால சந்ததியினருக்கானது எதுவுமே கிடைக்காமல் போகுதே அப்படின்ட்டு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க மிக்க நன்றிவிடும் நன்றி